செய்த வேலைகளையே கொஞ்ச நேரம் கண்ணு மூடி செஞ்சு பாருங்க. கஷ்டமா இருக்குல்ல? நம்மளோட இந்த சில நிமிஷங்கள் மாதிரிதான் பார்வை திறன் சவால் உடையவர்களுக்கு மொத்த வாழ்க்கையுமே இருக்கு. பார்வை திறன் சவால் உடையவங்களுக்கு தொடக்கத்துல எல்லா விஷயங்களுக்கும் மத்தவங்களோட உதவியை நாடி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். போக போக எல்லா விஷயங்களையும் யாரோட உதவியும் இல்லாம தங்களாவே செய்ய பழகிக்குவாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவங்களால செய்ய முடியாமலே இருந்துச்சு, அதுதான் படிக்கிறது. எல்லா விஷயங்களையும் செய்ய முடிஞ்ச அவங்களால சுயமா படிக்க மட்டும் முடியல, கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருவருடைய பார்வையை பயன்படுத்தி செய்யறதா தான் இருந்துச்சு. இது இப்படி இருக்க 1809 பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா லூயில் பிரெய்லின்னு பெயர் வச்சாங்க. பிறந்தப்போ அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாவும் நல்ல கண் பார்வையோடையும் தான் இருந்துச்சு. பிரெய்லியோட அப்பா தோல் பொருட்களை தயாரிக்கிற வேலையை செஞ்சுட்டு வந்தாரு. பிரெய்லிக்கு 3 வயசு இருக்கப்போ அவங்க அப்பாவுடைய தோல் பொருட்கள் செய்யற கருவிகள்ல ஒண்ணு வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காரு. அப்போ தெரியாம அந்த கருவி அவருடைய ஒரு கண்ணுல குத்தி உடனடியா அதுக்கு மருத்துவ சிகிச்சையும் பண்ணாங்க. முதல்ல அது பெரிய காயமா தெரியல, ஆனா அந்த சின்ன விபத்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கண்கள்ல பாதிப்பை உண்டாக்க தொடங்குச்சு. பிரெய்லிக்கு 5 வயசு ஆகும் போதே அவருடைய பார்வை முழுமையா பறிபோயிருந்துச்சு. பார்வைதான் போச்சு, பிரெய்லியோட தன்னம்பிக்கை அப்படியேதான் இருந்துச்சு. பள்ளியில சிறந்த மாணவரா தான் பிரெய்லி இருந்தாரு. ஆனா சாதாரண மாணவர்கள் படிக்கிற பள்ளியில பார்வை திறன் சவால் உடையவர்களுக்கு தேவையான சரியான கல்வி முறை இல்லைன்னு பிரெய்லிக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. தனக்கு 10 வயசு இருக்கப்போ பாரிஸ்ல இருக்கிற ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் யூத் அப்படிங்கிற பார்வை திறன் சவாலுடைய குழந்தைகளுக்குன்னே செயல்படுற சிறப்பு பள்ளியில பிரெய்லி சேர்ந்தாரு. அந்த பள்ளியின் நிறுவனர் வேலண்டின் ஹவி பார்வை திறன் சவாலுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட புத்தகங்களை உருவாக்கி வச்சிருந்தாரு. பிரெய்லி அந்த பள்ளியில சேர்ந்த 1819 காலகட்டத்துல மொத்தம் 14 புத்தகங்கள் அந்த பள்ளியில இருந்துச்சு. சாதாரணமா நம்ம பயன்படுத்துற எழுத்துக்களை பார்வை திறன் சவாலுடைய குழந்தைகள் படிக்கிற மாதிரி கொஞ்சம் மேடா அச்சடிச்சிருப்பாங்க. அந்த எழுத்தை தொட்டு பார்த்து அதோட வடிவத்தை உணர்ந்து பார்வை திறன் சவால் உடையவங்க படிச்சுக்கலாம். ஆனா இந்த முறையில பார்வை திறன் சவால் கொண்டவங்க படிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. மேலும் புத்தகமும் ரொம்ப கனமா இருந்துச்சு. இதுவும் கூட பார்வை திறன் சவால் கொண்டவர்களுக்கான கற்றல் முறை இல்லைன்னு பிரெய்லி நினைச்சாரு. அப்போதான் பிரெய்லிக்கு பிரெஞ்சு ராணுவம் பயன்படுத்துற நைட் ரைட்டிங் முறைய பத்தி தெரிய வந்துச்சு. ராணுவத்துல போர் முனையில இருக்கிற சிப்பாய்க்கு வழக்கமான முறையில தகவல் அனுப்புனா இரவு நேரங்கள்ல அதை படிக்க நெருப்ப பயன்படுத்த வேண்டியிருக்கும். அது எதிரி படைக்கு எளிதா இலக்காகிடும். இதை தவிர்க்கத்தான் இந்த நைட் ரைடிங் அப்படிங்கிற முறைய சார்லஸ் பார்ப்ரியர்ங்கிற பிரெஞ்சு கேப்டன் உருவாக்கி இருந்தாரு. 12 புள்ளிகளை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட இந்த முறையில காகிதத்துல புள்ளிகள் மேலிருந்து மேடு மாதிரி ஒரு அமைப்பை கொண்டிருக்கும். குறிப்பிட்ட வரிசையில புள்ளிகள் இருந்தா அது ஒரு எழுத்தையோ எண்ணையோ குறிக்கும். அதே மாதிரி எல்லா எழுத்து மற்றும் எண்ணுக்கும் புள்ளிகளை வச்சு குறியீடு உருவாக்கி இருப்பாங்க. இத விரலால தொட்டு பார்த்து என்ன தகவல் சொல்லிட்டு இரவு நேரத்துல வெளிச்சம் இல்லாமலேயே போர் முனையில இருக்க ஒரு சிப்பாயால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பார்வை திறன் சவால் உடையவர்களுக்கான பள்ளியில சேர்ந்த 2 வருஷத்துல பிரெய்லி இந்த ஒரு முறைய முழுசா கத்துக்கிட்டாரு. ஆனா இந்த முறையிலயும் படிக்க நிறைய நேரம் எடுத்துக்கிறதா நினைச்ச பிரெய்லி இதே முறைய கொஞ்சம் மாத்தி பார்வை திறன் சவால் உடையவர்கள் படிக்கிற மாதிரி எளிமையான வடிவமா கொண்டு வர முயற்சியில இறங்கினாரு. 12 புள்ளிகள் கொண்ட நைட் ரைட்டிங் முறை மாதிரி இல்லாம 6 புள்ளிகள் மட்டுமே வச்சு 63 விதமான சேர்க்கையில எழுத்துக்கள் மற்றும் எண்களை உருவாக்கினாரு. இந்த முயற்சிகள் அவர் மேற்கொண்டது 1824. 1829 தன்னோட இந்த புதிய முறைய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு பிரெய்லி. இதற்கிடைப்பட்ட காலத்துல அவர் படிச்ச பள்ளியிலேயே வரலாறும் கணக்குல அல்ஜிப்ரா மற்றும் ஜியோமெட்ரி வகுப்புகளும் எடுக்க தொடங்கினாரு பிரெய்லி. பிரெய்லிக்கு படிப்பு மட்டும் இல்லாம இசையிலயும் பேரார்வம் இருந்துச்சு. சின்ன வயசுலயே செல்லோ மற்றும் ஆர்கன் அப்படிங்கிற 2 இசைக்கருவிகளை நல்லா வாசிக்க கத்துக்கிட்டாரு. 1834 1839 வரை பல சர்ச்சுகள்ல இந்த இசைக்கருவிகளை அவர் வாசிச்சிருக்காரு. இசை மேல ஆர்வம் இருந்ததால அவர் உருவாக்கின பிரெய்லி முறைய இசைக்கும் கணக்கு பாடங்களுக்கும் உருவாக்கினாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்வை திறன் சவால் உடையவர்களுக்கான ஒரு கற்றல் முறைய பிரெய்லி உருவாக்குனாலும் தொடக்கத்துல அது சரியான வரவேற்பை பெறல. அவர் படிச்ச ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் யூத் பள்ளியிலேயே அவர் உருவாக்குன முறைக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல. 1854 அந்த பள்ளியிலேயே பிரெய்லி முறைய அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆனா அதற்கிடையில 1852 பிரெய்லி இறந்துட்டாரு. பிரெய்லிக்கு சின்ன வயசுல இருந்தே சுவாச கோளாறு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 14 வருஷம் அந்த நோயினால அவதிப்பட்டிருக்காரு பிரெய்லி. 1852 அது ரொம்ப தீவிரமடைஞ்சு ராயல் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனையில காலமாகிட்டாரு பிரெய்லி.
அவர் இறந்த பிறகுதான் பிரெய்லி முறை கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தெரிய வந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டுல பிரெய்லி முறைய உலகமெங்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வெறும் புத்தகத்தோட மட்டும் நிக்காம பிரெய்லி டைப்ரைட்டர், பிரெய்லி கீபோர்ட்னு பார்வை திறன் சவால் உடையவங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு பிரெய்லி முறை மிகவும் வசதியாவும் எளிமையாவும் இருந்துச்சு. 2 நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கும் கேலண்டர், ஏடிஎம், புத்தகம்னு சாதாரண மக்கள் பயன்படுத்துற அதே வசதிகளை யாரோட உதவியும் இல்லாம பார்வை திறன் சவால் உடையவர்களும் பயன்படுத்த முடியுதுன்னா அதுக்கு பிரெய்லி கண்டறிஞ்ச அந்த கற்றல் முறை மிக முக்கிய காரணம். பிரெய்லியோட சாதனையை போற்றும் விதமா 1952 பிரெய்லி பிறந்த ஊர்ல புதைக்கப்பட்டிருந்த அவரோட உடலை எடுத்துட்டு வந்து பாரிஸ்ல இருக்கிற பாந்தியான்ல முழு அரசு மரியாதையோட மறுபடியும் அடக்கம் பண்ணுச்சு பிரெஞ்சு அரசு. பிரான்ஸ்ல மிகவும் மரியாதைக்குரியவர்களை தான் அங்க அடக்கம் செய்வாங்க. பிரெய்லியோட பங்களிப்பை கொண்டாடும் விதமா அவர் பிறந்த நாளான ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரெய்லி தினமா கொண்டாடப்படுது.